மோள பக்கோடா நல்லா செவந்துடுச்சு, எண்ணெயோட கொதிப்பும் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்கே ஃபேமிலி. நான் இன்றைக்கி வந்து ஓலை பக்கோடா செய்ய போகிறேன். ஓலை பக்கோடா சொல்லுவாங்க, ரிப்பன் பக்கோடா சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லெலாம் நாங்கள் வந்து ஓலை பக்கோடா தான் சொல்லுவோம். பழைய காலத்தில் வந்து ஓலை பக்கோடா சொல்லுவாங்க, அதே போல் நாங்களும் ஓலை பக்கோடா தான் சொல்லுவோம். தெரியாதவங்களுக்கு இப்போ வந்து ரிப்பன் பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய கப்பு, 250 கிராம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் வந்து கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் வந்து உடச்ச கடல மாவு, பொட்டுக்கடலை உடச்ச கடலை சொல்லுவாங்கள்ல அந்த மாவு. 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓலை பக்கோடாவுக்கு தேவையான பொருள், இன்னும் மிச்சம் உள்ள பொருளெல்லாம் நான் சேர்க்கும் போது காமிக்கிறேன். வாங்க, இந்த ஓலை பக்கோடா எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. வாங்க, இந்த ஓலை பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஓலை பக்கோடா செய்கிறதுக்கு நம்ம மாவெல்லாம் வந்து கலந்துக்கணும். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் நான் எடுத்து வச்ச 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப்பு கடல மாவு, அது பெரிய கப்பு அரிசி மாவு, இது கொஞ்சம் சின்ன கப்பு, அதை விட எல்லாம் யூக்கலாக போடல. அதுக்கு அடுத்து அதுக்கும் சின்ன கப்பு வந்து உடச்ச கடல மாவு. இப்போது 2 ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பெருங்காயம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நான் எடுத்துக்கிற மாவுக்கு காரத்துக்கு கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த ஓலை பக்கோடாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாவு பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நீட்டமாக போட்டிருக்கேன், பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருந்தால் அதே அப்படியே செய்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சின எண்ணெய், 1 50 கிராம் எண்ணெய், நல்லா சூடு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயெல்லாம் சேர்த்துட்டு சூடாக எண்ணெய் சேர்த்துட்டு கை அப்படியே வச்சிடக்கூடாது. இது போல் கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம் எல்லா மாவும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிற எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே கை விட்டுறாதீங்க, கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கை போட்டு பிசைஞ்சிடலாம். நல்லா இந்த அரிசி மாவு, ஒச்சக்கடல மாவு, எள்ளு, மிளகாய் பொடி எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருவோம். இப்போ தீபாவளி வருது, அதுக்கு முன்னாடி நம்ம பலகாரம்லாம் வீட்லேயே செய்யலாம். அதுக்காக தான் இப்போ நான் ஓலை பக்கோடா வந்து போடுறேன். நம்ம கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்ற நம்ம வீட்டிலேயே மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்மளே ஓலை பக்கோடா செஞ்சு சாப்பிட்லாம். இன்னும் நிறைய பலகாரம் இருக்குது, முறுக்கு, ஓட்ட வடை, அதிரசம் எல்லாம் இந்த தீபாவளி பண்டிகைக்கு நிறைய பலகாரம்லாம் செய்வாங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா மாவில் மிக்ஸ் ஆகி நல்லா ஆறிச்சு, இப்போ நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைக்கணும், ஒரே அடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் நமக்கு ஓலை பக்கோடா வராது. அப்போ முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் நம்ம ஓலை பக்கோடா போடுறது. நம்ம ஓலை பக்கோடாவுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் மாவு, நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நம்ம புழியத்துக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடாயில் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு ஓலை பக்கோடா புழிய வேண்டியது தான். இந்த ஓலை பக்கோடா புழியறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் காயட்டும், எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சி வச்சு நம்ம ஓலை பக்கோடா புழியறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம். தேங்கிட்ட இது மாதிரி முறுக்கு புழியிற முறுக்கு குழை இருக்குது, அதில் இருக்கிற ஓலை பக்கோடா குழையில தான் ஓலை பக்கோடா புழிய போகிறேன். நம்ம ஓலை பக்கோடா புழியறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இப்படி சுற்றி தடவிடணும். அப்போ தான் நமக்கு புழியறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை எடுத்து இப்படி கொஞ்சம் போல் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஓலை பக்கோடா குழையில் இது மாதிரி போடணும். மாவு ஃபுல்லாக அடைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்போ தான் நம்ம அழுத்தி புழியத்துக்கு சௌகரியமாக இருக்கும். நான் கொஞ்சம் இது மாதிரி கேப் வச்சு தான் மாவு போட்டிருக்கேன். ஃபுல்லாக போட்டாக்க நமக்கு புழியத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்ச மாரிக்கு நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இல்லாட்டி நம்ம ஓலை பக்கோடாலாம் கலர் மாறிடும், சரியாக அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்காது. எண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஓலை பக்கோடா புழிய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு குழை முறுக்கு குழைய அப்படியே புழிஞ்சிட்டேன். எண்ணெய் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி புழிஞ்சிக்கணும். ஒரு பக்கம் செவந்துடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சிங்கன்னா தான் நல்லா ஓலை பக்கோடா வெந்து நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். நல்லா 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி திருப்பி கொடுத்துக்கணும்.
அப்பதான் ரெண்டு பக்கமும் நல்லா சமமா வந்து செவந்து வரும். சத்தம் கேக்குது பாருங்க கலகலன்னு. ஓலை பக்கோடா நல்லா செவந்துடுச்சு, எண்ணெயோட கொதிப்பும் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சவுண்டு கட கடன்னு கேக்குதுங்களா? சூப்பரா கேக்குது பாருங்க, மொறு மொறுன்னு. நம்ம ஒரு டைம் போட்டாச்சு, இப்போ இதே போல இருக்கிற மாவும் நம்ம ஓலை பக்கோடா புழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஓலை பக்கோடாலாம் பொறிச்சாச்சு. நம்ம ஓலை பக்கோடா பொறிச்ச எண்ணெயிலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை பொறிச்சு எடுத்துட்டேன், அதையும் நம்ம ஓலை பக்கோடாவில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓலை பக்கோடா டேஸ்டான சிம்பிளான டேஸ்டான ஓலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.